அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரு அமானுஷ்ய உண்மை நிகழ்வை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக இறைவனை நேரடியாக வந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவமானது 2019 நடந்த ஒரு சம்பவமாகும். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்தது. ரமேஷ் என்பவர் சிவ பக்தர். இவர் ஒரு நாள் இரவு தன்னுடைய நகரத்திலிருந்து அருகிலிருந்த நகரத்திற்கு ரமேஷ் தன்னுடைய நண்பரின் திருமணத்திற்காக சென்றார். அங்கு திருமணத்திற்கு அவருடைய நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவர்களுடன் இரவு முழுவதும் மகிழ்ச்சியாக அங்கு பொழுதை கழித்தார். இரவு வேளையில் திருமண வரவேற்பு முடிந்தது. அங்கிருந்து அனைவரும் உணவு உண்டனர். ரமேஷ் உணவு உண்ட பிறகு பயணம் செய்யும்போது சாப்பிடலாம் என்று அங்கு இருந்த சிறிதளவு இனிப்பை எடுத்து வைத்து கொண்டார். பிறகு ரமேஷும் அவருடைய நண்பர்களும் அந்த நகரத்தில் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் ரமேஷுக்கு ஞாபகம் வந்தது. முழு இரவும் நாம் இங்கே எப்படி தங்குவது? மேலும் இது மிகுந்த குளிர்காலமாயிற்றே. எனவே தன்னுடைய நண்பர்களிடம் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றார். உடனே நண்பர்கள் ரமேஷை பஸ் ஏற்றி விடுவதற்காக அருகிலிருந்த பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் பேருந்து வரவே இல்லை. நண்பர்கள் ரமேஷிடம் வீட்டிற்கு இங்கிருந்து நடந்து செல்ல முடியுமா என்று கேட்டனர். ஆனால் ரமேஷின் வீடு அங்கிருந்து வெகு தொலைவில் இருந்தது. எனவே ரமேஷ் இப்போது செல்ல முடியாது என்றார். சரி, காலையில் செல்லலாம் என்றார்கள் நண்பர்கள். உடனே ரமேஷும் காலையில் செல்லலாம் என ஒரு முடிவுக்கு வந்தார். எனவே மீண்டும் திருமணம் நடந்த வீட்டில் தங்குவதற்காக நண்பர்களுடன் நடந்து சென்றார் ரமேஷ். சிறிது தூரம் நடந்தவுடனே அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய எருமை மாடு இவர்களை முட்டுவதற்காக வந்தது. இதுவரை அவ்வளவு பெரிய எருமை மாட்டை இவர்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. அனைவரும் பயந்து அங்கிருந்து சிவன் நாமத்தை உச்சரித்து கொண்டே ஓட ஆரம்பித்தனர். மூச்சு வாங்க அனைவரும் ஓடுகின்றனர். சிறு தூரம் சென்ற பிறகு அவர்கள் திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். காரணம், தங்களை துரத்தி வந்த எருமை மாட்டை காணவில்லை. சாலையே வெறிச்சோடி கிடந்தது. அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து மீண்டும் மீண்டும் சிவபெருமானின் நாமம் மட்டுமே வந்தது. கண்ணை மூடிக்கொண்டே தொடர்ந்து சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தனர். அப்போது இவர்களுக்கு பின்னாளிலிருந்து எனக்கும் கொஞ்சம் இனிப்பு கொடுங்கள் என்றது ஒரு குரல். அவர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தனர். மீண்டும் அங்கு யாருமே இல்லை. உடனே அவர்கள் பதற்றமடைந்தனர். ரமேஷின் நண்பர்கள் இந்த இனிப்பை இங்கே போட்டுவிடு என்று கூறினார்கள். ரமேஷும் வேறு வழியில்லாமல் தன்னுடைய கையில் இருந்த இனிப்பை அங்கே போட்டு விடுகிறார். பிறகு அனைவரும் அங்கிருந்து திருமணம் நடந்த வீட்டிற்கு திரும்ப வந்து சேர்ந்தனர். பிறகு ரமேஷ் அங்கிருந்த ஒரு அறைக்கு தூங்குவதற்காக சென்றார். ஆனால் அவரால் தூங்க முடியவில்லை. அவருக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தது. உடனே திருமண வீட்டில் இருந்தவர்களிடம் இரவு நடந்ததை பற்றி அவர் கூறினார். அதாவது ஒரு எருமை மாடு தங்களை துரத்தி வந்ததையும் பிறகு நடந்த அமானுஷ்ய நிகழ்வுகளையும் அங்கிருந்தவர்களிடம் கூறினார். அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அந்த சாலை வழியாக வந்த பல பேர் இறந்துள்ளனர். நீங்கள் எருமை மாட்டை பார்த்த அதே இடத்தில் பல துர்மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. இதுபோன்ற பல சம்பவங்கள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு துணையாக வந்தது அந்த எருமை மாடுதான். உங்களை எருமை மாடு வடிவில் வந்து காப்பாற்றியது சாட்சாத் சிவபெருமான் தான் என்று கூறினார்கள். உடனே ரமேஷ் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே தன்னுடைய உயிரை காப்பாற்றிய சிவபெருமானுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டார் ரமேஷ். இந்த சம்பவமானது 2019 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற அமானுஷ நிகழ்வுகள், கோயில் வரலாறுகள், ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.